வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்மளில என்ன பார்க்க போறோம்னா வச்சுங்களேன், அதான் தம்ப்நெயிலே பார்த்தது தான் பார் சார்ஜுக்கு 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பத்தி பார்க்க போறோம். அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சிம்பிள் ஒன். ஆமாங்க, அது நம்ம உள்ளூர் பிராண்டான சிம்பிள் ஒன்னோட ப்ராடக்ட், சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டரை பத்தியான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ரிவ்யூ பார்ப்போம். பார்க்க நடிச்சுன்னா ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டீங்க எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாறுங்க ப்ளீஸ். அந்த சப்ஸ்கிரைப் பண்ண போறப்பா சரி, இப்ப நம்ம அதிகமாக சொன்ன வீடியோக்குள்ள போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோரி தமிழ். இரு, இன்னமும் மறந்து ஏய் போடா கடிச்சு. சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியை பற்றி மேபி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா வச்சிங்களேன், நம்மளே இந்த வண்டியை பற்றி நிறையா தாட்டி நிறைய வீடியோவில் நிறைய விதமாக பேசியிருக்கோம். ஆமாம், நிச்சயமே இந்த வண்டி மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அப்போலாம் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த வண்டி கூடிய சைட்லேயே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது, கூடிய சைட்லேயே வரப்போகுது அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் ஒரு கன்ஃபார்ம்டான லான்ச் டேட் நான் சொல்ல, ஏன்னா அது எனக்கே தெரியல. பட் ஆனால் இப்போ கன்ஃபார்ம்டான ஒரு லான்ச் டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வச்சிங்களேன், அடுத்த மாதம் மே மாதம் 23ஆம் தேதி இந்த வண்டியை அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னும்போது நிச்சயமாக இது ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படி நிச்சயமாக ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்டிங்கன்னா அளந்து போயிடுவீங்க. ஏன்னா வச்சிங்கன்னா இந்த வண்டியோட பார் சார்ஜ், அதாவது சிங்கிள் சார்ஜுக்கு 300 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும். பட் ஆனால் பெரிய பேட்டரி வச்சது தான் உங்களுக்கு 300 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். இந்த சின்ன பேட்டரி வச்சது வந்து 236 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். அப்படின்னும் போது ரேஞ்ச் விஷயத்தில் நிச்சயமாக இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த எந்த ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருமே 300 கிட்ட ரேஞ்சு கொடுத்ததே இல்லை. பட் ஆனால் இது கொடுக்குதுன்னும் போது ஏதோ ஒரு மேஜிக் வச்சுருக்காங்க பொழுது, அது என்னன்னு தெரில. வண்டி லான்ச் ஆகிட்ட பிறகு அது நான் கண்டுபிடிப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி ஓகே, ரேஞ்ச் அதிகமாக இருக்கு, அப்போ பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக இருக்காது, வண்டி சுத்தமாக உருட்டிட்டு போகிற மாதிரி இருக்குமானா? அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வச்சிங்களேன், இந்த வண்டியில் 0 to 40 வெறுமே 2.77 செகண்ட்ஸில் அடிச்சிடும். அப்படியே ஒன்றுமே தெரியாது, அப்படியே மின்னல் மாறி போகுது வண்டி, நைஸாக இருக்கும் நிச்சயமாக. அதுக்கடுத்து வண்டியோட டாப் ஸ்பீடு 105 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வரைக்கும் கிளைமராக நிச்சயமாக 105 வரைக்கும் தான் போகுது. அதனால் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துலையும் நிச்சயமே பெட்டராக இருக்குது, ரேஞ்ச் விஷயத்துலையும் பெட்டர் தான். அதுக்கடுத்து இதோட டிசைனை பற்றி பேசணுன்னா, அதுவுமே நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்கன்னும் போது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு கூட நிச்சயமாக சூட் ஆகிற நிலைமையில் தான் இருக்குது. இது எல்லாமே சூப்பர். சரி ஓகே, அதுக்கடுத்து வண்டியோட சேஃப்டி, வண்டியோட சேஃப்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துறாங்க, சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம், பிரேக்கிங் ஏதோ ஓகேவா போதும். அதுக்கடுத்து வண்டியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் இதில் 31 லிட்டர்ஸ். ஆமாங்க, பெரிய அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ், நிச்சயமாக நீங்கள் நிறைய பொருள் கேரி பண்ணலாம் அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டீட் ஸ்டோரேஜ் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபுட் போர்டு இருக்கணும் போது நிச்சயமே நீங்கள் இந்த வண்டியில் நல்லா லோடு அடிக்கலாம். அதுக்கேற்ற ஒரு மோட்டர் பவருமே இந்த வண்டியில் இருக்குது. ஆக மொத்தம் இதோட ப்ரைஸிங் எவ்வளோ கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த பேஸ் வேரியண்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு 236 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து 110,000 கிட்ட வருது. இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்சு வந்து 145,000 கிட்ட வருது. எக்ஷோரூம் தான், ஆன் ரோடு வரும்போது கொஞ்சம் டேக்ஸ் அப்படி இப்படின்னு வரும், அதை நம்ம அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வண்டியை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன்னா நிச்சயமே இது மட்டும் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆச்சுன்னா ஓலா, எய்த்தர் இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கவலைக்கிடம் தான்.